friends, welcome to our channel. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈஸியான ஒரு லெமன் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் ரைஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? 4 நாட்டு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லா பழுத்தது. அப்புறம் ஒரு பெரிய மலை வெள்ளைப்பூடை வந்து தோல் உரித்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நேர் நேராக கீறி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கத்து கருகப்பில்லை, 4 பச்சை மிளகா, 2 வர மிளகா, அப்புறம் பெருங்காயத்தூள் 2 ரூபா பேக்கெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாமா? முந்திரி பருப்பு, ஒரு 5 முந்திரி பருப்பை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், 2 2 கடுகுந்தம் பருப்பு, கொழம்பு கடலை பருப்பு, நிலக்கடலை 100 நிலக்கடலையை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி. அடுத்து சுவைக்கு உப்பு, நிறத்துக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழத்தெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வடை சட்டியில் வந்து நம்ம 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் கடுகுந்தம் பருப்பு போட்டுடலாம். கடுகுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் கொழம்பு கடலை பருப்பு போட்டுடலாம். நல்லா இப்போ பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம முந்திரி பருப்பை போட்டுடலாம். இதில் இப்போ வந்து உரித்து வச்ச வெள்ளைப்பூடை போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாவை 2 2 கீறி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வரமிளகா இதில் போட்டுடலாம். இப்போ நிலக்கடலை பருப்பு இதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாகட்டும். பொன்னிறமாக மாறிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயத்தூளை போட்டுக்கலாம். இதில் 1 பேக்கெட்டையும் போட்டுருங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம லெமன் ரைஸ் வந்து. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் ஜூஸை ஊற்றிடலாம். இதில் வடுகட்டி ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட்டா இப்போ சுவையான லெமன் மிக்ஸ் நம்மளுக்கு தயார். இப்போ நம்ம சூப்பரான லெமன் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின நல்லெண்ணெய்லாம் எப்படி மேலாக இப்படி நிற்கிதுன்னு பார்த்தீங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தில் வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய ஊற்றிக்கோங்க. நம்ம லெமன் மிக்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது இன்னும் டேஸ்ட் அதிகரித்து கொடுக்கும். நம்ம போட்ட கடலைப்பருப்புலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி நல்லா முதலே சாதம் வச்சு
ஆற வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளறப்ப சோறு வந்து உடையாம நல்லா இந்த மாதிரி பக்குவமா வரும். நம்ம லெமன் ரைஸ் எப்படி இருக்கு பாருங்க. லெமனை ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, அப்ப அந்த லெமன் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. லைட்டா கொதிச்சா போதும், அப்பதான் அந்த லெமன் ஸ்மெல் நல்லா சாதத்துல நல்லா தெரியும். இப்ப நம்ம சூடா சாப்பிடுறத விட இந்த லெமன் மிக்ஸ் வந்து நல்லா இதுல ஊறிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடையில பாருங்க, பிரமாதமா இருக்கும். லெமன் ரைஸ் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இப்ப ரெடி ஆயிடுச்சு நம்ம சுவையான லெமன் ரைஸ், வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. Thanks for watching.